என்னடா இவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு திருமலை இன்ஜினியரிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு மோட்டார் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சவுண்டு வருதுன்னு. கம்ப்ளைண்ட் பார்த்துட்டிங்கன்னா பேரிங் போயிட்டுங்க, இந்த மோட்டாரில் பேரிங் ஆயில்ஸில் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சளவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோலாம் எல்லாமே உங்கள் யூடியூப் பேஜில் ஷோ ஆகும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும் லைக் பண்ணுறது மூலமாக. இப்போ முதல் வேலையாக நம்ம அந்த போல்ட்டு முன்னாடி உள்ள டக்கன் போல்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிப்போம். லூஸ் பண்ணோடனே இந்த எம்பலர் தெரியுங்க, இந்த டக்கனை கழட்டிட்டு காமிக்கிறான் பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி கவரை வந்து கழட்டியாச்சு, ஒரு எம்பலர் தெரியுது பார்த்தீங்கன்னா. இது வந்து அலுமினிய டைப் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஓப்பன் டைப் மோட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா தண்ணி கொஞ்சம் வந்து பூமியிலேருந்து வர தண்ணி வந்து ஃபோர்ஸாக இருக்குங்க. இந்த மோட்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும், கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்கும் இந்த டைப்பு. இது வந்து ஃபேனை கழட்டியாச்சுங்க. ஃபேன் ஒன்று கழட்டுறது சிம்பிள் தான், ஒரு சின்ன ஒரு பின்னு மாரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம இடம் தட்டி எடுக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூணு போல்ட் அவுக்க போகிறோம், அதாவது மூணு போல்ட்டில் நெட்டு தான் அவுக்க போகிறோம். அதுக்கு எட்டாம் நம்பர் ஸ்பேனர் வருதுங்க இந்த மோட்டருக்கு. இப்போ வேறு மோட்டர் இருந்துச்சுன்னா நாலு போல்ட் வரும், அது பாடியிலேயே மரம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ மூணு நெட்டி நான் கழட்டிட்டு சாஃப்ட் வந்து தட்டி எடுக்க வேண்டியதாங்க. தட்டைக்குள்ளே ஆரம்பிச்சர் சாஃப்ட்டை வந்து கட்டை தாங்க யூஸ் பண்ணோம். நான் லைட்டாக தட்டுறதுனால லைட்டாக இரும்பில் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் தட்டுறப்ப கட்டை தான் யூஸ் பண்ணணும், மரக்கட்டை. ஏன்னா அதில் சாஃப்ட்டில் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கும், அது காயம் பட்டுறக்கூடாது. கட்டையை யூஸ் பண்ணியே எப்பவும் சாஃப்ட்டை தட்டுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு சாஃப்ட்டை வெளில எடுத்தாச்சிங்க. இப்போ வந்து அதை எம்பிளரை வந்து கழட்டணுங்க. அதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு எப்படின்னா வயசு இருந்தாலும் நீங்கள் அதில் பிடிச்சி கழட்டலாம். இப்போ நமக்கு லேத்து இருக்கிறதுனால நம்ம லேத்தில் முறுகிக்கிட்டு நம்ம அந்த எம்பிளரை கழட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த ஆயில் சீல் உள்ளுக்குள்ளே இருக்க பழைய ஆயில் சீலை ரிமூவ் பண்ண போகிறாங்க. ரிமூவ் வந்து மறைய வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது, இல்லைனா லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கணும். எம்பிளரை பொறுத்த வரையும் வரலின்னா சொல்கிறேன், வந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக பட்டையை கொடுத்தட்டினா அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எந்த அளவு செரிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில். இந்த சாஃப்ட் வந்து சுத்தமாகவே, அடுத்த ஆயில் சீல் நீங்கள் இப்போ புது ஆயில் சீல் போட்டால் ஏர் வாங்கும் தண்ணி லீக் ஆகுங்க. அதனால் சாஃப்ட்டை நீங்கள் லேத் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து கடைஞ்சிருங்க. கடையிறதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு பார்ட் 2ல அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் தாங்க இப்போதைக்கு பார்ட் 1ல நான் காட்டியிருக்கேன். சாஃப்ட் இந்த அளவு செரிச்சு போயிருக்குல்ல, நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சாஃப்ட்டை வந்து சரக்கேற்றி அதாவது வெல்டிங் பண்ணி கடையை போகிறோம். அது பார்த்தீங்கன்னா புது ஜாமானும் ஒரு ரெண்டு நாள் ஆகுங்க. அதனால் வாங்கி தந்த உடனே நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ண உள்ள உங்களுக்கு இந்த வீடியோ பார்ட் 2 கண்டினியூ ஆகுங்க. அது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நோட்டிஃபிகேஷன் வரும், பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கிட்டிங்கன்னா. அப்போ தான் நம்ம பார்ட் 2 போடுறது உங்கள் யூடியூப் பேஜில் ஷோ ஆகுறது, உங்களுக்கு அப்டேட்லாம் நடக்குது உங்கள் யூடியூப்பில் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக. இந்த வீடியோவுக்கு உங்களால் லைக் பண்ண முடிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணவே தேவையில்லை, யூடியூப் ரெக்கமெண்டேஷன் ஆகும். நம்ம வீடியோ உங்கள் நண்பர்கள் மத்தியில், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் ஆகுங்க யூடியூப் மூலமாக. மறக்காமல் லைக் பண்ண அழுத்தி விட்ருங்க.